இந்த மாதிரி மற்றையே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டா அதனோட சுவையை தனி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஃபார்ம் ஃப்ரெஷ் கோவா ஈட்டிங். இன்றைக்கி எங்கள் சடத்தில் ஃப்ரெஷ்ஷாக கொய்யா பழம் பழுத்துக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு பறித்து சாப்பிட போகிறேன், வாங்க பார்க்கலாம். என்ன கவர் கட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு தோட்டம் இந்த மரத்தில் வந்து ஒரு 50 காய் காய்ச்சிருந்துச்சுன்னா அதில் முக்கால்வாசி காய் வந்து கவர் கட்டலாம், அந்த குருவி அணில் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் ஒரு சில பழத்தை குருவிக்கெல்லாம் விட்டுட்டு காக்காவுக்கெல்லாம் விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு மட்டும் கவர் கட்டி வச்சிட்டோம்னா அதை நம்ம சாப்பிட்லாம். குருவி கடிக்காமல் இருக்கும், காக்கா கடிக்காமல் இருக்கும், அணிலெலாம் அப்படியே கடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் கவர் கட்டியிருக்கோம். கவர் கட்டிக்கிறது நாங்கள் சாப்பிட்றதுக்கு, கவர் கட்டாமல் இருக்கிறது காக்கா குருவிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக விட்ருக்கோம். கொஞ்சம் அழுக்காக இருக்கு, கழுவிட்டு சாப்பிடலாம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சாச்சு, இப்போ சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி மரத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டா அதனோட சுவையை தனி தான். கடையில் விற்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரை காயில் தான் பறித்து வந்து ஒரு வாரம் அப்படியே வச்சுருவாங்க. அங்கேருந்து தோட்டத்துலேருந்து வர்றதுனால கொஞ்சம் லேட்டாகும், பழுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் காயாக தான் பறிப்பாங்க. இது வந்து நல்லாவே மற்றே பழுத்துருது, உடனே சாப்பிட்லாம். நான் ஒரு டைம் பழனி போயிட்டு இருந்தப்போ அங்கே பழனி சைட்லாம் நிறைய கொய்யா பழம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது மரம் தோட்டம்லாம். அங்கே ஆயக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 10 ரூபாய்க்கு நான் இப்போ நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் முன்னாடி 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு 100 இருக்கும், அதில் ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கும் 10 ரூபாய்க்கு. அப்போயே அவ்வளோ கொய்யா பழம் கொடுத்தாங்க, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நாங்கள் ஒரு டூர் மாதிரி போயிருந்தோம் திருப்பூரில் இருந்தப்போ, 10 வருஷம் 2005 நினைக்கிறேன், 5-6 தெரியல. அங்கே போயிட்டு ஒரு டூர் மாதிரி ஒரு 10 பேர் பசங்க போயிருந்தோம். மேலே கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கி வந்து வீட்டுக்கு வர வழியில் சுற்றி பார்த்தோம். லோக்கலில் சுற்றி பார்த்துட்டு வர்றப்போ சரியான பசி, 2 மணி இருக்கும், சாப்பிட்ற நேரத்தில் கொய்யா பழம் மாட்டிடுச்சு. அந்த நான் ஒரு ஆளுக்கு ஒரு குரு 2 குரு வாங்கினாங்க பசங்கள்லாம், வாங்கி வச்சு ஒரு கூரை சாப்பிட்டா சாப்பிட சும்மா அல்வா துண்டு மாதிரி இருந்துச்சு, இனிப்பு சக்கரை மாதிரி இருந்துச்சு. பசினால் ஒன்றும் தெரியலை, பழத்தை கழுவும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு 5-6 பழம் சாப்பிட்டது பிறகு கொஞ்சம் வயிறு ஃபுல்லானது பிறகு கொஞ்சம் சாப்பிட்ற ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்போ இதை எதாச்சியாக பழத்தை அப்போ தான் பார்த்தேன், ஒரு கடி கடிச்சிட்டு அந்த பழத்தை அப்படி பார்த்தா வெறும் புழு உள்ள. என்ன பண்ண முடியும், அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஓடிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டதை கக்கவும் முடியாது, வாந்தியும் வராது. அன்னையிலேருந்து என்ன வரலையும் அந்த பழம் சாப்பிட்றத விட்டுட்டேன், கொய்யா பழம். அதாவது கொய்யா பழம் சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த இழுப்புனால புழு வர முடியாது, வெள்ளை வெள்ளையாக இருக்கும் புழு. இந்த மாதிரி காய ஓரளவுக்கு லைட்டாக அமுங்குற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தான் சாப்பிட்டிங்கன்னா தான் புழு வராது. ரொம்ப பார்த்துருச்சுன்னா அந்த இழுப்புக்காக வந்து புழு வரும், அது பெரும் கதை. அது ஏன் புழு வருதுன்னு தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இழுப்புனால வருதா இல்லை எதுனாலும் புரியலை. அதனால் கொய்யா பழம் வாங்கினோம்னா இப்போ ரொம்பவும் பழமாக வாங்காதீங்க, ஓரளவுக்கு செங்காய் அந்த பழத்தில் அந்த கண்டிஷனில் வாங்குங்க. ரொம்ப பழுத்துருச்சுன்னா புழு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருப்பான பழம் ரொம்பவும் அழியாமல், ரொம்பவும் கனியாமல், ரொம்பவும் காய் இல்லாமல்,
நடுத்தரமாக இருக்கணும். பேக்ரவுண்டில் சவுண்ட் நிறைய இருக்கும். தெருக்குள்ள ஐயா கருவாட்டு யாவரி சத்தம் போட்டுருக்காரு பாருங்க, கருவாடி அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் பார்த்திங்கன்னா அசைவம் தான் அதிகமாக இருக்கும். சைவத்தை விட வாரத்தில் 7 நாளைக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அசைவமாக தான் இருக்கும். கருவாடு மீன் நண்டு நத்தை அவங்களுக்கு கவுச்சிலாம் சாப்பிட இறங்காது, சாப்பிட முடியாது. பாருங்க அடுத்த ஒரு வியாபாரி வந்துட்டார். வளையல், கவரிங் வளையல்கள் சிதம்பரம் கோல்டு கவரிங். ஆமாம், இந்த ஆடியோ வரும் கேட்டுங்க. பழம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் கிட்ட இதில் உள்ள விதையெல்லாம் அப்படியே சேர்த்து கடிக்கிற மாதிரி இருக்கும். விதை இல்லாமல் சாப்பிட முடியாது. இதில் மாதுளை கூட கடிச்சிடலாம் ஈஸியாக விதை, ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம். பல்லு இல்லாதவங்க பூச்சி பல்லு உள்ளவங்களாம் கடந்து வாழ இது கொய்யாக்காய் வைக்கிறப்ப பல்ல மாட்டிக்கும். பூச்சி பல்லு ஓட்ட பல்ல இந்த மாதிரி இளம் கொய்யா இலைய ஒரு 40 நாளைக்கு நைட்டில் வெந்நீரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் கொதிக்க வச்சுட்டு விட்ருங்க. காலையில் வெறும் வயிற்றுல அந்த கொய்யாக்காயில் கொதிக்க வச்ச தண்ணியை நைட்டு கொதிக்க வச்சு இடையே மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்துச்சு 2 டம்ளர் அடிங்க. ஒரு 40 நாள் குடிச்சிங்கன்னா ப்ளட் சுகர் சர்க்கரை ஏதாவது இருந்துச்சுன்னா ஓடி ஒழிஞ்சிரும். கண்டினியூவாக சாப்பிட்டு பாருங்கள். பழமும் சுகருக்கு நல்லது தான், ஆனால் வந்து இதை விட ரோஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க, அதுதான் சுகருக்கு நல்லது.